வணக்கம் அன்பு நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிற்ற நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க, அவரை நாம் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை பற்றின ஆச்சரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின இரண்டாம் நிருத்தம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். முதலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின முதலாம் நிருத்தமாக கெத்செமனே தோட்டத்தை பார்த்தோம். அங்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேர்வத்துளி இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது, அவர் இரத்தம் சிந்த தொடங்கினார் என்பதை நாம் பார்த்தோம். இதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை யாரும் பறித்து கொள்ளவில்லை. அவரே தன்னுடைய சுய விருப்பத்துடன் நமக்காக, பாவிகளாகிய நமக்காக இரத்தம் சிந்தினார், இரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின இரண்டாம் நிருத்தத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு விலகி ஓடி போன பிற்பாடு, யூதாஸ் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்த பிற்பாடு, பிரதான ஆசாரியனிடத்தில் அவரை கைது செய்து கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சில உரையாடல் போவதை பார்க்க முடிகிறது. அந்த உரையாடல் முடிவில் பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வது போன்று வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது பிரதான ஆசாரியன் இவன் மரண தண்டனைக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று சொல்லும் போது அவரை இரத்தம் சிந்தப்படாதபடி சில காயங்களை அவருடைய வேலைக்காரர்கள் ஏற்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குட்டினார்கள், தலையில என்ன பண்ணிருக்காங்க, கொட்டியிருக்காங்க அப்படிங்கறதை பார்க்க முடிகிறது. அவருடைய கண்களை கட்டி கன்னத்தில் அரைந்து உன்னை அடித்தது யார் என்று ஞான திருஷ்டியினால் சொல்லு என்றும் சொன்னதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சித்திரவதையை அவர்கள் செய்ததை பார்க்க முடிகிறது. இதை குறித்து வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு வசனங்களையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். மத்தேயு 26 அதிகாரம் 67 வாக்கியம், அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். லூக்கா 22 அதிகாரம் 63 வாக்கியம், இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து, 64 அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அரைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி, 65 மற்ற அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த பிரதான ஆசாரியனின் உடன் வேலைக்காரர்கள் இல்ல உடன் மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முகத்தில் துப்பினார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது, தலையில் குட்டினார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது, கன்னத்தில் சிலர் அரைந்தார்கள் என்று கூறுகிறது, பிற்பாடு வசை சொற்களால் தூஷண வார்த்தைகளால் வைத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி கடினமான பாதையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போனதை பார்க்க முடிகிறது. கன்னத்துல அரைந்தாங்க அப்படின்னா, நாம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா, நம்ம அம்மா நம்மள கன்னத்துல அரைஞ்சாங்க அப்படின்னா அம்மாவுடைய கரம் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஆனா இந்த மனிதர்களுடைய கரங்கள் எல்லாம் மிகவும் சுரசுரப்பாக முரட்ட கைகளாக இருந்திருக்கு. இந்த மனிதர்கள் ஒருவர் வந்து ஒரு அறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறையில, பலர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறைந்து யார் உன்னை அறைந்தார் என்று கண்டுபிடி அப்படின்னு சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்படியா அறைந்தது நிமித்தமாக அவருடைய கன்னங்கள் எல்லாமே சவந்து போயிருக்கும், ரத்தம் கண்ணி போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். இருந்தாலும் அவர் இரத்தம் சிந்துதல் ஏற்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் இப்படி அரைந்தது நிமித்தமாகவும் தலையில் குட்டினது நிமித்தமாகவும் அவருக்கு இரத்தம் சிந்துதல் ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை.
ஆனாலும் இந்த பிரதான ஆசாரியனிடத்தில் விசாரித்த பின்பு பிலாத்துவினிடத்தில் அவரை அழைத்து கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. பிற்பாடு பிலாத்து இவரை பற்றி விசாரித்து அறிந்து இவர் கலிலேயாவை சார்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு கலிலேயா ஊர் ஏரோதுக்கு உட்பட்டது என்று ஏரோதுவினிடத்தில் விசாரிக்க அனுப்பி வைக்கிறார். பிற்பாடு ஏரோது பிலாத்துவினிடத்தில் அனுப்பி வைக்கிறார். இப்போ பிலாத்து மக்களுக்கு பிரியமானதை செய்ய ஆசைப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அந்த வேத வசனம் வாசிக்கட்டுமா? கண்டிப்பா வாசிச்சிடலாம். மார்க் 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது, பிலாத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்தான் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இதை வேத அறிஞர்கள் இரண்டு கண்ணோட்டத்தோட பார்க்கறாங்க. ஒன்னு, பிலாத்துவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேரடியாக வாரினால் அடிப்பித்திருக்க வேண்டும். மற்றொரு கண்ணோட்டம், மற்றொரு போர் சேவகனை அழைத்து வாரினால் அவரை அடிப்பிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்று இரண்டு கண்ணோட்டத்திலே இதை சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு கண்ணோட்டத்தில் எது உண்மையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார் என்பது உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்ட காரியம் என்பது நாம சிறு வயதில் தவறு செய்த போது நம்ம அப்பாட்ட பெல்ட்டில் அடி வாங்குவோம்ல, அந்த மாதிரியான அடி கிடையாது. என்னங்க பெல்ட்டில் அடி வாங்குற அடியே பெருசு, நீங்கள் அந்த மாதிரி அடி கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ரோமர்களுடைய வாரை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார் எப்படியாக செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா, பிடிமான கைபிடி, மரக்கைபிடி இருக்கும், அதை தொடர்ந்து தோளினால் செய்யப்பட்ட வார் அதற்கு மேலாக என்ன பண்ணப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். அதன் நுனியில் பார்த்தீங்க அப்படின்னா கூர்மையான கொக்கிகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கொக்கிகள் மிகவும் கூர்மையானவைகளாக இருந்திருக்கும். அப்ப அந்த கொக்கிகளை வைத்து அந்த கட்டையை பிடித்து ஒருவரின் முதுகில் அவர்கள் அடித்தால் அந்த கொக்கிகள் அந்த மனிதனுடைய முதுகில் உள்ள தசையையே பீத்து எடுக்கக்கூடிய அளவிற்கு கூர்மையானவைகள். ஒருவேளை அந்த வார் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு நம்முடைய நேயர்களுக்கு அதனுடைய புகைப்படத்தை நாம் என்ன பண்ணலாம், வெளிப்படுத்தலாம். நிச்சயமா நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தர்த்தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில படங்கள்ல இந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ரோம போர் சேவகன் அந்த வாரை எடுத்து ஒரு மர மேஜையில் அடிக்கும் போது அந்த கொக்கிகள் மர மேஜையில் பட்டு அந்த மர துகள்களையே பீத்து எடுக்கக்கூடிய அளவிற்கு கூர்மையானதாக இருந்திருப்பதை காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கூர்மையான வாரினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பின்பகுதி, அதாவது முதுகுத்தண்டு ஆரம்பிப்பதிலிருந்து முதுகுத்தண்டு முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் அதிகமான காயங்கள் இந்த வாரினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய தசைப்பகுதி பீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அதை நாம் புகைப்படத்திலும் மக்கள் காணும்படியாக வெளிப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில படங்கள்ல என்ன தவறா சித்தரித்திருப்பாங்க அப்படின்னா, இந்த ரோம போர் சேவகன் வாரினால் முதுகில் அடிப்பது மட்டும் காட்சி காட்டாமல் மார்பில் அடிப்பது போன்றும் காட்சி அமைத்து வைத்திருப்பாங்க. ஆனா அது தவறு. ஏன் அப்படின்னா, இந்த ரோம போர் சேவகர்கள் வாரினால் முதுகில் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுப்பதை பிலாத்து கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலுவை மரணங்கிறது ஒரு மனிதனை நீண்ட நேரம் துடி துடிக்க வைத்து கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பது. ஆனா அந்த வாரை எடுத்து முதுகில் அடித்தால் அவனுக்கு காயம் ஏற்பட்டு துடிதுடித்து கொண்டே இருப்பான். ஆனா மார்பில் அடித்தால் மார்பு பகுதியில் அந்த கொக்கி உள்ளே செல்லும் போது இதயம் அதற்கு அருகில் இருப்பதினாலே இதயத்தில் பட்டு காயம் ஏற்பட்டால் உடனே உயிர் போவதற்கான வாய்ப்பு இருப்பதனால ரோம போர் சேவகர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, மார்பில் அந்த வாரை கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. இது சற்று இன்னும் அந்த தியாகத்தை மேன்மையாக காட்டணும்னு சொல்லிட்டு இல்லாததை கொஞ்சம் சித்தரித்து சில திரைப்படங்களில் வைத்திருப்பாங்க. ஆனால் அது தவறு, அது இல்லாத காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்துவினால் அந்த வாரினால் அவருடைய முதுகு முழுவதுமாக காயப்படுத்தப்பட்டது, அவருடைய தசை பகுதி எல்லாம் பீக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தின இரண்டாம் நிறுத்தம் எதுவென்றால்,
பிலாத்துவின் அரண்மனையில் அவர் முதுகில் இரத்தம் வடிய ஆரம்பித்தது, இரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வேர்வை வழியாக இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது, மற்றொரு புறம் முதுக பகுதியில் இருந்தும் இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கடினமான ஒரு பாதையில் ஆண்டவராகியேசு கடந்து போயிருப்பாருங்கிறத சிந்திச்சு பாருங்க. இப்ப நிறைவா ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களையோ தழும்புகளையோ நான் பரலோகம் போனால் கட்டாயமாக நான் பார்க்கணும்னு கேட்பேன் அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டு சொல்வதை நான் காதாராக கேட்டிருக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் உள்ள தழும்பையும் காலில் உள்ள தழும்பையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவருடைய தழும்புகள் ஏராளமாய் நிறைந்திருந்தது எந்த இடம் அப்படின்னா அவருடைய முதுகு பகுதி தான். அந்த முதுகு பகுதியில் உள்ள தழும்புகள் ஏராளமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ரோம போர் சேவகனின் வாரினால் அடிக்கப்பட்ட ஒரு திருடனின் முதுகில் அந்த காயங்கள் ஆறின தழும்புகளை என்னால் ஒரு படத்தின் மூலமாக பார்க்க முடிந்தது. அந்த காயப்படுத்தப்பட்ட முதுகு, காயம் ஆறின பிற்பாடு தழும்புகளால் நிறைந்த ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன். அதை நாம் நேயர்கள் காணும் வண்ணமாக வெளிப்படுத்தவும் நான் விரும்புகிறேன். அவங்களும் பார்த்து இதனுடைய ஆழமான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை பரலோகத்துக்கு போய் ஆண்டவருடைய தழும்பு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கைகளில் உள்ள தழும்பு மட்டும் இல்லை, முதுகில் அவர் நமக்காக சுமந்த அந்த தழும்புகளையும் பார்க்கணும்னு வாஞ்சிக்கணும்னு நான் விரும்புவேன். அதனால தான் வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. எங்க சொல்லுதுங்கிற வசனத்தை வாசிக்கலாமா? கண்டிப்பா வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன பண்ணப்படுறோமா, குணமாறோம் அப்படின்னு பேதுரு எழுதுறாரு. அவருடைய கைகளில் உள்ள தழும்பாக இருக்கட்டும், காலில் உள்ள தழும்பாக இருக்கட்டும், முதுகில் உள்ள தழும்பாக இருக்கட்டும், இல்லை முற்றிடம் வைக்கப்பட்டு தலையில் ஏற்பட்ட தழும்பாக இருக்கட்டும், எல்லா தழும்புகளும் நம்முடைய பாவத்தை குணப்படுத்தக்கூடியதாக, நம்மை நீதி செய்கிறவர்களாக மாற்றுகிறதாக இருக்கிறது. நிச்சயமாக இயேசுவின் தழும்புகள் நம்முடைய பாவத்தின் சுவடுகளை முற்றிலுமாக அகற்றி புதிய மனிதர்களாக நம் இதயத்தை மாற்றும் என்று உறுதியாக விசுவாசிக்கலாம். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலில் இரத்த கசிவு எங்கிருந்து ஏற்பட்டது, அடுத்த நிறுத்தம் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காணலாம். ஆமென் சகோதரரே. ரொம்பவே ஒரு மனதை தொடக்கூடிய ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு நிச்சயம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு செய்தியானது ஒரு மனதில் ஒரு ஊன்றுதலாக இருக்கும்ன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்திற்கான செய்தியாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க, எங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.